அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் தமிழகத்தில் நடைபெறும் லோக்சபா தேர்தலில் திமுக பதினாறு இடங்களில் வெற்றி பெறும் என இந்தியா சிஎன்எக்ஸ் கணிப்பு முடிவுகளில் வெளியாகியுள்ளது லோக்சபா தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறும் தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளுக்கு வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரே கட்டமாக நடைபெறும் இந்த தேர்தலில் ஜெயலலிதா கருணாநிதி இல்லாததால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா டிவியும் சிஎன்எக்ஸும் இணைந்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறு பேரிடம் நூற்றி தொண்ணூற்றி மூன்று லோக்சபா தொகுதிகளில் கருத்து கணிப்பை ஏற்படுத்தியுள்ளது இவை கடந்த மார்ச் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை நடத்தப்பட்டது அதில் திமுக பதினாறு இடங்களிலும் அதிமுக பன்னிரண்டு இடங்களிலும் அமமுக பாமக இரண்டு இடங்களிலும் மற்ற கட்சிகள் ஒரு இடங்களிலும் வெற்றி பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் தேமுதிக வழக்கம் போல் இந்த தேர்தலிலும் ஒரு இடத்திலும் வெற்றி பெறாது என கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது கருத்து கணிப்புகளில் கூட வெற்றி பெற முடியாத தேமுதிக இத்தனை நாட்களாக தங்களது இத்தனை தொகுதி வேண்டும் அத்தனை தொகுதி வேண்டும் என பேரம் பேசி வந்ததை நினைக்கும் போது நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் அதே போல் தேமுதிக பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க ஸோ கூட்டணி பிரச்சாரத்தின் போது ஒரு சில மாற்றங்கள் மட்டுமே ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்கு அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து திமுக வின் ஆகுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வின் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களா அந்த இடத்துல அதிமுகவுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ஓட்டு பத்தலை அதாவது வின் ஆகிறதுக்கு ஐயாயிரம் ஓட்டு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் சில தேமுதிக தொண்டர்கள் அங்கே இருக்கவங்களும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சில பாமக மக்களும் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு சில தொகுதிகள் மாற்று ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் தற்போது பார்த்தீங்கன்னா தகவல் வெளியே அதேபோல் இதர கட்சிகளாக இருக்க வைகோ கட்சியாக இருக்கட்டும் திருமாவளவன் கட்சியாக இருக்கட்டும் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் கட்சியாக இருக்கட்டும் இது போல கட்சிகளுக்கு வந்து மக்கள் எந்த ஆதரவும் தரல அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது அதேபோல் சிறிய கட்சிகள் மற்றும் புதிய கட்சிகள் அதாவது புதுசாக ஆரம்பித்ததுன்னா மக்கள் நீதி மய்ய கட்சிகள் இது போன்ற கட்சிகளுக்கும் ஒரு சிலர் ஆதரவு தந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களோட ஆதரவு பெரிய அளவில் இல்லைனாலும் எனக்காவது ஒரு நாள் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தலைவர்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது நிறைய பேரோட கருத்து என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ரெண்டு இடத்துலையும் தலைமை இல்லை அதாவது ஜெயலலிதா ராஜா அவர்களும் இறந்துட்டாங்க அதே போல் கலைஞர் அவர்களும் இறந்துட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இவங்க ரெண்டு பேர் தான் ஆண்டுகிட்டு வந்தாங்க ஸோ அவங்க இல்லாமல் முதல் முறையாக ஒரு தேர்தல் வந்து சந்திக்க போது ஸோ அதனால் அந்த ரெண்டு கட்சிக்குமே ஒரு பயங்கர வீழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் அந்த கருத்து கணிப்பில் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ரெண்டு கட்சியும் தான் பார்த்திங்கன்னா தற்போது முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதர கட்சிகளாக இருந்தவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா அவ்வளோதான் இனிமேல் திமுகவும் வராது அதிமுகவும் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க கூட அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏதோ கொஞ்சம் உச்சத்துல இருந்தவங்க கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்களே தவிர ரொம்பலாம் வந்து அடிமட்டத்துக்கு வரல அப்படிங்கிறது நமக்கு இந்த கருத்து கணிப்பு மூலமாக தெரிய வந்துருக்குனே சொல்லலாம் மேலும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருன்ஸ்டாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதேபோல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ